வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். நெல்லையில் மார்ச் 21 அன்று வேர்ல்டு சோசியல் ஒர்க் டே அன்று போதைப் பொருள் விழிப்புணர்வு குறும்படம் போட்டி நடந்தது. இதில் நமது சமூக உறவு இயக்கிய குறும்படமான காலங்களில் அவள் 2 இடத்தை பிடித்தது. திருநெல்வேலி மாவட்டம் காவல்துறை மற்றும் நெல்லை லைஃப் ஆகிய இணைந்து மாபெரும் குறும்படம் போட்டியை நடத்தினர். இதற்கான வெற்றி விழா திருநெல்வேலி சதக் அத்துல்லா அப்பா கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. வரவேற்புரையை நெல்லை லைஃப் சிஇஓ திரு கணேசமூர்த்தி அவர்கள் ஆற்றினார். மேலும் நிகழ்ச்சிக்கு சதக் அத்துல்லா அப்பா கல்லூரியின் முதல்வர் திரு அப்துல் காதர் அவர்கள் தலைமை வைத்தார். மேலும் நெல்லை லைஃப் ஹோஸ்ட் கிளப் தலைவர் திரு பிரேம ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலை வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணர் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் வெற்றி பெற்ற குறும்படத்திற்கு பரிசுகளை வழங்கினார். இதில் நமது சமூக உறவு இயக்கிய காலங்களில் அவள் குறும்படம் 2 இடத்தை பிடித்தது. மொத்தம் போட்டிக்கு 30 குறும்படங்கள் வந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு காலங்களில் அவள் குறும்படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசு சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நெல்லை லைஃப் சேர்ந்த எக்ஸூட்டில் தலைவர் திரு மதன் நன்றியுரை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் முதுகலை பொருளாளர் ஆசிரியர் திரு பொன்னுசாமி அவர்கள் கலந்து கொண்டு காலங்களில் அவள் குறும்பட இயக்குநரை பாராட்டினார். வளரும் தமிழகம் கட்சியின் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மண்டல இளைஞரணி செயலாளர் புவனூர் ராஜ்குமார் அவர்களின் படத்திறப்பு விழா வருகின்ற 26/3/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று மறைந்த டெல்டாவின் மிகப்பெரிய சரித்திரம் மாவீரர் போராளி புவனூர் ராஜ்குமார் அவர்களின் படத்திறப்பு விழா புவனூர் அவரது இல்லத்தில் வைத்து நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை உடனே நடவடிக்கை எடுங்கள். 32 ஆண்டுகளாக சிறை தண்டனையும் கொடுமைக்கு உள்ளான நமது ஈழத்தமிழ் உறவான ராபர்ட் பாயாசு, ஜெயக்குமார், சாந்தன், முருகன், நால்வேரியும் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 142 விடுதலை செய்தும் அவர்களை பொய்யான காரணங்களை கூறி மீண்டும் திருச்சி சிறப்பு வதை முகாமில் அடைத்து வைத்திருப்பதை கண்டித்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூறி 23/3/2023 நேற்று திருச்சியில் செந்தமிழர் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நிறுவனர் ஆவியனரசு அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். 23/3/2023 நேற்று தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் ஆசியோடும் மற்றும் மாநில தலைவர் சி பார்வதி சண்முகசாமி அவர்கள் ஒப்புதலோடு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் பா கற்பயா பாண்டியன் அவர்கள் பரிந்துரையின்படி கூட்டமைப்பின் வளர்ச்சி பணிகளை துரியப்படுத்தும் பொருட்டு கீழ்கண்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தேனி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவராக எஸ் எம் பிரபாகரன் அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி இணைத்தலைவராக பே தவாசெல்வம் அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி இணைத்தலைவராக கா ராஜா அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளராக கா ஆறுமுகம் அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளராக மா பாண்டியன் அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட சின்னமனூர் நகர இளைஞர் அணி தலைவராக யு இந்திரன் அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட சின்னமனூர் நகர இளைஞர் அணி செயலாளராக எம் கற்பசாமி அவர்களும் தேனி தெற்கு மாவட்ட கம்பம் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராக மா மகேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர் அணி மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அன்பு உறவுகளும் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க நல்மாறு உங்களை பார்வதி சண்முகசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நெல்லை மண்ணுக்கு கிடைத்த பொக்கிசம். சமூக சேவகர் பாசமிகு அண்ணன் டெலி ராஜா அவர்களின் பிறந்தநாள் 23/3/2023 நேற்று நெல்லையில் ஆதரவற்றவர்களுடன் எளிமையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வாளருமான மானம் காத்த தமிழச்சி நந்தினி மலத்தி அவர்கள் கலந்து கொண்டு சமூக சேவகர்
டெலிராஜா அவர்களுடன் மரக்கன்றுகளை ஊன்றினார். இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வாளருமான மானம் காத்த தமிழச்சி அவர்கள், இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தங்கையாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டாலும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் உங்களுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என டெலிராஜா அவர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆதரவு ஆசீர்வாதமும் கண்டிப்பாக டெலிராஜனுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். நான் உண்மையிலேயே மன